கோயிலை கட்டினான், சிறந்த வல்லுநர்களை கொண்டு வந்து கோயிலை கட்டினான். இறைவனிடம் கேட்கிறான், எந்த நேரத்திலே குடமுழுக்கு வைத்துக் கொண்டில்? இறைவன் வந்து சொன்னாராம், நீ என்றைக்கு வைத்திருக்கிறாயோ அதே நாளிலே பூசலார் குடமுழுக்கு வைத்திருக்கிறார், நீ உன்னுடைய நாளை மாற்றிக்கொள் என்று சொன்னார். இவன் யோசித்து பார்க்கிறான், என்னுடைய ஆளுகைக்குட்பட்ட தேசத்திலே வேறு யார் கோயிலை கட்டினார் என்று. நேராக சென்று மணக்கோயிலை கட்டிய பூசனாரை பார்த்து கேட்டான், எங்கே நீங்கள் கோயில் கட்டியிருக்கிறதா? இங்க கட்டியிருக்கேன் நான் கோயில். என்றைக்கு குடமுழுக்கு வைத்திருக்கிறீர்கள்? நீ குறித்த அதே தேதியில் தான் வைத்திருக்கிறேன். எப்படி உங்களுக்கு தெரியும்? என் மனதுக்குள்ளே கட்டிய கோயில் உங்களுக்கு எப்படி தெரியும்? இறைவன் வந்து சொன்னான், நெஞ்சகமே கோவில், நினைவே சுகந்தம், அன்பே மஞ்சன நீர் பூசை கொள்ள வாராய் பராபரமே. அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே என்று தாயுமான சுவாமிகள் பாடுவார். கோயில் என்பதும் இறைவன் என்பதும் நம் உள்ளத்துக்குள்ளே இருக்கிறார். பல நூல் படித்து நீ அறியும் கல்வி, பொது நலம் நினைத்து நீ வழங்கும் செல்வம், பிறர் உயர்வினிலே உனக்கிருக்கும் இன்பம், இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம். பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறார், அவர் கருணை கொண்ட நெஞ்சினிலே கோயில் கொள்கிறார் என்று வாழி எழுதுவார். ஆக இறைவனுக்காக நீங்கள் எதை செய்கிறீர்கள் என்பதோ அல்லது இவ்வளவு நான் செய்துவிட்டேன் என்பதோ இருமாப்பு கொள்ள வேண்டியதில்லை. கடவுள் உங்களை ஒரு கருவியாக அவர் பயன்படுத்தி கொள்கிறார். அவருடைய பணிக்கு நான் கருவியாக பயன்பட்டிருக்கிறேனே என்று நினைத்து அவருக்கு நன்றி செலுத்த வேண்டியதுதான் நம்முடைய கடமையாக இருக்க வேண்டும். சிவன் ஒரு முறை அர்ஜுனனோடு நடந்து போயிட்டு இருந்தார். இந்த அர்ஜுனனுக்கு என்னன்னா, தான் தான் மிகப்பெரிய சிவபக்தன் என்ற ஒரு எண்ணம் எப்பொழுதும் உண்டு. என்னை போல உன் மீது பக்தி உடையவன் யாராவது உண்டா? உன் மீது அளவு கடந்த பக்தி வைத்திருப்பவன் நான். சிவனுக்கும் அர்ஜுனன் மீது பிரியம் உண்டு. அதனாலதான் தவம் செய்கின்ற பொழுது ஒரு வேடனாக வந்து மானுக்காக வேட்டையாடுகின்ற நிலையிலே வீணாக சண்டையிட்டு அர்ஜுனனிடமிருந்து வில்லினாலே அடிபட்டவர் சிவன். அது அடி வாங்கிறது என்னன்னா, ஒரு குழந்தை தன்னுடைய நெஞ்சிலே எட்டி உதைத்தால் எப்படி பெற்றோருக்கு மகிழ்வாக இருக்குமோ அதை போன்ற ஒரு மகிழ்வு. இவன் என் பிள்ளை, என் பிள்ளை என்னை உதைப்பது எனக்கு மகிழ்வாக இருக்கிறது என்று. அப்படிப்பட்ட விருப்பத்துக்குரிய அர்ஜுனனுக்கு பாசுபதாஸ்திரம் கொடுக்கிறார் சிவபெருமான். இவனுக்கு ரொம்ப கர்வம். அர்ஜுனனுக்கு எனக்கு சிவன் வந்து என் மீது மிகுந்த அன்போடு இருக்கிறார், நான் தான் அவருடைய மிகப்பெரிய பக்தன், அதன் காரணமாகத்தான் என் மீது அவர் அன்போடு இருக்கிறார்னு ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு இருக்காங்க. கிருஷ்ணரும் அர்ஜுனனும் நடந்து போயிட்டு இருக்காங்க தோட்டத்திலே. அப்ப கிருஷ்ணர்கிட்ட அவன் சொல்றான், சிவனின் மீது அதிக பக்தி உடையவன் நான் தான். அப்படியா, சரி. நடந்து போயிட்டு இருக்காங்க, பார்த்தா அந்த பூத கணங்கள் எல்லாம் மூட்டை மூட்டையாக மலர்களை எல்லாம் தலை மீது வைத்து சுமந்து கொண்டு போச்சான். மிகப்பெரிய மலர்கள் எல்லாம் பெரிய மலர்களை எல்லாம், இந்த போன பூதங்கள் எல்லாம் சும்மா போகல. இந்த பீமனுக்கு வேற வேலையே இல்லை, இவன் பண்ற வேலை எங்களுக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டே போச்சான். அர்ஜுனனுக்கு ஒன்றும் புரியல, பீமன் என்ன செஞ்சான்? அவன் பாட்டுக்கு சும்மா சாப்பிட்டு உட்காந்துட்டு இருக்கான், அவன் என்ன செஞ்சான்? இந்த பூதங்கள் எல்லாம் ஏன் அப்படி சொல்லுது? அதை நிறுத்தி கேட்டான், எல்லாம் எங்க போறீங்கன்ட்டு. இந்த பூக்களை எல்லாம் சிவனுக்கு கொண்டு போய் போடுறேன். சிவனுக்கு கொண்டு போய் போடுறியா? சரி, பீமன் எங்கே வந்தான் இதுல? எங்க அண்ணன் பேர் எதுக்காக நீ சொன்ன? நீ பக்கத்தில் இருக்கிற கிருஷ்ணர்கிட்டயே கேட்டுக்கோ அப்படின்னு கிருஷ்ணரிடம் கேட்கிறான். கிருஷ்ணர் சொன்னாரு, அது ஒன்றும் இல்லை, அவன் நடந்து போவான் பீமன், ஒரு தோட்டம் முழுக்க மலர்கூட்டமாக இருக்கும், அவன் போகும்போது ஒன்று சொல்லுவான், ஆஹா எவ்வளவு மலர்கள், இவை அனைத்தும் சிவனுக்கே சமர்ப்பணம்னு சொல்லிட்டு போயிடுவான். சொல்லிட்டு போனா அவனுடைய வார்த்தையை பொய்யாக்க கூடாது என்பதற்காக சிவன் ஆள் அனுப்பி அத்தனை பூக்களையும் கொண்டாந்து எடுத்துக்குவாரான். அவன் ஒரு பூவை கூட கிள்ளி போட மாட்டான், அவன் சொல்லிட்டு போயிடுவான். அவன் மனசுக்குள்ள எந்த கர்வமும் கிடையாது, நான் தான் கடவுளுக்கு செய்யறன்ற எண்ணம் கிடையாது. நாம் செய்து பெற வேண்டிய நிலையிலே கடவுள் இல்லை, அன்பின் காரணமாக நாம் அனைத்தும் செய்கிறோம். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்பார் மாணிக்க வாசகர். நீங்கள் அவனை வணங்குவதற்கும் கூட அவனுடைய அருள் வேண்டும், அவனுடைய அருள் இல்லாமல் நீங்கள் வணங்க முடியாது.
நீங்கள் நன்றாக நினைத்து பாருங்கள், நீங்க என்னதான் திட்டம் போட்டு ஒரு நாள் கோயிலுக்கு வரணும்னு நினைச்சா கூட அங்கிருந்து உத்தரவு வரலன்னா உங்களால் முடியாததுன்னு நாம நினைக்கிறோம். ஊழினை வெல்வதற்கு யாராலும் முடியாது, யாராலும் முடியாது. வசிஷ்டர் தான் நாள் குறிச்சு கொடுத்தாரு பட்டாபிஷேகத்துக்காக. ஆனால் பட்டாபிஷேகம் நடக்கல, நாடாள வேண்டிய தயரதனினுடைய குமாரன் காடாள்வதற்காக செல்கிறான். வசிஷ்டர் சொல்கிறார், விதியை யாரால் வெல்ல முடியும்? யாராலும் வெல்ல முடியாது. அப்ப இறைவனை வணங்குவதற்கு கூட அவனருளாலே அவன்தாள் வணங்க வேண்டும். அந்த பணிவு நம் அனைவரிடமும் இருக்க வேண்டும். அந்த பணிவினை, இறைவனை வணங்குவதை காட்டுவதற்காக, அவன் மீது பக்தியை காட்டுவதற்காக நீங்கள் கோடிக்கணக்கிலே செலவு செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. உள்ளத்திலே உங்களுடைய எண்ணம் எப்படிப்பட்டது? நீங்க யாரை வேண்டுமானாலும் ஏமாற்றலாம், நம்முடைய உள்ளத்தை ஏமாற்ற முடியாது. வள்ளுவர் சொல்லுவார், தன்னெஞ்சறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். ஆக நம்முடைய உள்ளம் என்பதுதான் இறைவன் வாழக்கூடிய ஆலயம். உள்ளத்தை ஏமாற்ற முடியாது என்று சொன்னால் இறைவனை நம்மால் ஏமாற்ற முடியாது. அத்தகைய பண்பை, கடவுளை வணங்க வேண்டிய ஒரு பண்பை, அதற்காக நாம் விரதம் இருந்து வாய்ப்பிருப்பவர்கள் செய்யலாம், தவறில்லை. முடிந்தவர்கள் செய்யலாம், தவறில்லை. ஆனால் இறைவன் ஒருபோதும் எனக்கு 1000 ரூபாய் நன்கொடை கொடுத்தவருக்கு நான் இவ்வளவு செய்வேன், 500 ரூபாய் கொடுத்தவருக்கு இவ்வளவு செய்வேன், 10 ரூபாய் கொடுத்தவருக்கு இவ்வளவுதான் செய்வேன் என்று பிரித்து பார்ப்பதில்லை. தாய்க்கு தனக்கு பிறந்த குழந்தைகள் அனைவரையும் சமமாக பார்ப்பதைப் போல அவர் அனைவரையும் சமமாக பார்க்கிறார் என்ற எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். அதனால் நீங்கள் முயன்று இறைவனை திருப்தி செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்ய வேண்டியதில்லை. உங்கள் மனதிலே அந்த எண்ணம் இருந்தால் போதும். சொல்லுகிறார், யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை. நீங்கள் மாலையை கட்டி போட வேண்டிய அவசியம் இல்லை. வெறும் ஒரு இலையை பிடுங்கி, இறைவா இதை உனக்கு, நீ என்னை இந்த உலகத்திலே படைத்தாய், என்னை இறைவன் நன்றாக படைத்தான், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு என்று அவரே தான் சொல்றார். நீதான் படைத்தாய், நீதான் வளர்த்தாய், நீதான் அறிவூட்டினாய், நீதான் உணர்வூட்டினாய், நீதான் ஞானத்தை கொடுத்தாய், என்னை காப்பாற்று. கேட்க கூட வேண்டியதில்லை. வேண்ட முழுதும் அறிவோய் நீ, வேண்டினையாவும் தருவோய் நீ என்கிறார் மாணிக்க வாசகர். கடவுள்கிட்ட போய் எனக்கு இதை வேணும்னு கேட்கறது கூட அது அவருடைய தன்மையையும் அவருடைய திறமையையும் அவருடைய ஆற்றலையும் நாம் குறைத்து மதிப்பிடுவதற்கு சமம் என்கிறார். போய் இப்போ உங்களுக்கு என்ன தேவைன்னு, எனக்கு என்ன தேவைன்னு உங்ககிட்ட வந்து சொன்னாதான் உங்களுக்கு தெரியும். நீங்கள் மனிதர்கள், எனக்கு என்ன தேவை என்று கடவுளிடம் நாம் போய் கோரிக்கை வைக்க வேண்டும்ன்ற அவசியமே கிடையாது. நான் சொல்லாமலேயே அவருக்கு தெரியும். அதனால தான் மாணிக்க வாசகர் சொல்றாரு, வேண்ட முழுதும் அறிவோய் நீ, ஆனால் எனக்கு எதை தர வேண்டும் என்பதும் உனக்கு தெரியும், நீ அதை கொடுத்து விடுவாய். என்னை இந்த நிலையிலே வைத்திருப்பதற்காக உனக்கு நன்றி என்று சொன்னால் போதும். அதனால்தான் இறைவனை பற்றி காலமேகம் ஒரு தனிப்பாடலை எழுதுகின்ற பொழுது சொன்னார், இந்த சிவன் இருக்கிறானே இவன் ஒரு பைத்தியக்காரன், இது வேற எங்கேயுமே முடியாது. ஏன்னா இந்த மதத்தில் மட்டும்தான் கடவுளையும் மனிதர்களையும் தனித்தனி நிலையிலே வைத்து பார்க்காமல் உறவாக, நட்பாக, தோழனாக, தந்தையாக, தாயாக, குருவாக எல்லா நிலைமையிலையும் வச்சு பார்க்க முடியும். வேற எங்கேயும் நீங்கள் இவ்வளவு நெருக்கமான இறைவனை உங்களோடு நெருக்கமாக வைத்து கொண்டு பேசக்கூடிய மதங்கள் வேறு எந்த மதங்களும் கிடையாது. அங்கே இவங்க தனி அவங்க தனி, தனித்தனியாக இருப்பாங்க. இங்கே அப்படி கிடையாது. நம்ம என்ன வேணாலும் திட்டலாம், அது உரிமையோடு திட்டுவதைப் போல, செல்லமாக திட்டுவதைப் போல, குழந்தை தாயை கொஞ்சுவதைப் போல, தந்தையை உரிமையோடு குழந்தையை திட்டுவதைப் போல. இப்போ காலமேகன் சொல்கிறாரு, இந்த சிவன் இருக்கிறானே இவன் பைத்தியக்காரன், உலகத்திலே எவனாவது அம்மலர்களை தன் மீது தூக்கி எறிபவனை எரிப்பானா, கோபம் கொள்ளுவானா? மலர்களை ஒருத்தன் நம்ம மேலே பூவை தூக்கி போடுறாங்க, நாம் இருக்கோம், நம்ம மேலே ஒருத்தன் பூவை தூக்கி போடுறான், பூவை தூக்கி போடுறவனை வந்து நாம சபித்து விடுவோமா, திட்டுவோமா? ஒருத்தன் கல் எடுத்து நம்ம மேல அடிக்கிறான், அவனுக்கு அருள் கொடுப்போமா? நாம் அப்படி செய்ய மாட்டோம் இல்ல. ஆனா இந்த சிவன் அப்படி இல்லை செய்தான். எவன் ஒருவன்
பூக்களை தன் மீது எரிந்தானோ, அவனை கோபித்து எரித்தான், எவன் ஒருவன் கல்லால் தன்னை அடித்தானோ அவனுக்கு நாயன்மாராக ஒருவராக உயர்த்தி முக்தியை கொடுத்தானே. என்ன என்ன காரணம்? மனிதர்களான நாம் புறக்கண்ணால் பார்ப்பதை வைத்துக்கொண்டு இந்த உலகத்திலே நடப்பதை வைத்துக்கொண்டு முடிவு செய்கிறோம். இறைவன் அப்படி அல்ல. வெளி தோற்றத்திலே நடப்பதை வைத்து முடிவு செய்பவன் அல்ல இறைவன். உள்ளத்திலே என்ன எண்ணம் என்பதை உணர்ந்தவன் அவன். அதனால்தான் தன்னுடைய தவத்தை களைக்க வேண்டும் என்பதற்காக மன்மதன் 5 மலர்களை பயன்படுத்தி அம்பு எறிந்த பொழுது அவன் எண்ணம் தவறானது, அவனுடைய நோக்கம் தவறானது என்பதை புரிந்து கொண்டு, அவன் உள்ள கருத்தை புரிந்து கொண்டு, அவன் செயல் என்ன என்பதல்ல, அந்த செயலுக்கான நோக்கம் என்ன என்பதை பார்ப்பவன் தான் இறைவன். அதனாலதான் மலர் அணைகளை தொடுத்த மன்மதனை எரித்தான். சாக்கிய முனிவர் கல்லால் தான் அடித்தார், கல்லால் அடித்த அவரை நாயன்மார்களில் ஒருவராக உயர்த்தினார் என்று சொன்னால் அவர்கிட்ட வணங்குவதற்கு எதுவும் மலர்கள் கிடையாது, அங்க இருந்தது கல். அவருக்கு அந்த கல் கல்லாக தெரியவில்லை, அதுவும் கடவுளினுடைய படைப்பு தானே. உன்னுடைய படைப்பு தான் பூ, உன்னுடைய படைப்பு தான் கல். நாம தான் நினைச்சுக்கிறோம் கல் என்பது கடினமானது, பூ என்பது மென்மையானது என்று. கடவுளுக்கு அந்த வேறுபாடே கிடையாது. அதனாலதான் அர்ஜுனன் வில்லால் அடித்த பொழுதும் கூட அவனை தன்னுடைய பிள்ளையாக நினைத்தான். செருப்பணிந்த காலிலே தன் கண்ணின் மீது, முகத்தின் மீது வைத்த பொழுதும் கூட என்றைக்கும் நீ என்னோடு இரு என்று கண்ணப்ப நாயனாருக்கு அருள் கொடுக்க முடிந்தது என்று சொன்னால் அது உள்ளத்தினுடைய எண்ணத்தை பார்த்த காரணத்தால் தான். அதனால் இறைவன் வெளி தோற்றத்தை வைத்து கொண்டோ, நாம் செய்யக்கூடிய சடங்குகளை வைத்து கொண்டோ, நாம் புறத்தே செய்யக்கூடிய செயல்களை வைத்து கொண்டோ நம்மை மதிப்பிடுவதில்லை. நம் உள்ளத்தினுடைய உணர்வுகளை உணர்ந்தவன் அவன்தான். அதனால் யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை என்பதைப் போல நீங்கள் இறைவனுக்கு மிகுந்த சிரமம் எடுத்து நான் அதை செய்கிறேன், நான் இதை செய்கிறேன் என்று நம்முடைய பெயரை வாங்குவதற்காக செய்ய வேண்டிய அவசியமில்லை என்பதுதான் அவர் சொல்லக்கூடிய முதல் கருத்து. இரண்டாவதாக சொல்லுகிறார், யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை. யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை. நீங்கள் அந்த பசு என்ற உயிரின, பசுனா பசு மட்டும் கிடையாது, திருமூலர் பசுவை ஒரு குறியீடாக சொல்லுகிறார். இந்த உலகம் என்பது மனிதனுக்கு மட்டுமல்ல, இந்த உலகம் என்பது அனைத்து ஜீவராசிகளுக்குமானது. இன்றைக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நாம் வாழ வேண்டும் என்பதற்காக நம்மை தவிர மற்ற அனைத்தையும் அழித்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் பிற இனங்களை மட்டுமல்ல, மனித இனத்தையே அழித்து கொண்டிருக்கிறோம். ஒன்னே ஒன்று, நான் வாழ வேண்டும், அவ்வளவுதான். நான் அல்லாஹ்வுக்கு நின்றதுக்காக எதை வேணாலும் செய்யலாம்ன்ற எண்ணத்துக்கு இன்னைக்கு நாம போய் சேர்ந்துட்டோம். திருமூலர் சொல்றாரு, இந்த உலகம் என்பது மனிதனுக்கு மட்டுமல்ல, பசு உட்பட அனைத்து ஜீவராசிகளுக்குமானது இந்த உலகம். நீ இந்த உலகத்தினுடைய தலைமை பொறுப்பிலே இருக்கிறாய், உலகத்தை ஆள்கிறாய், உலகத்தை ஆட்டி படைக்கிறாய். அவ்வாறாயின் நீ என்ன செய்ய வேண்டும்? உன் ஆளுகைக்குட்பட்ட அனைத்தையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கிறது. ஒன்றும் பெருசா செய்ய வேண்டாம், 4 புள்ள புடுங்கி அந்த பசுவுக்கு நீ கொடுத்துரு, அவ்வளவுதான். அதனுடைய அது உயரிய நிலை வள்ளலார் போன்றவர்கள் எல்லாம் அதனுடைய அந்த கருணை அடிப்படையில், அன்புன்றது வேற, அருள் என்பது வேற. இப்ப நமக்கு வேண்டியவங்க மேல செலுத்துறதெல்லாம் அன்பு, நம்முடைய உறவினர்கள் மீது, நம்முடைய குழந்தையின் மீது, அது அன்பு. அருள் என்பது அதை கடந்த நிலை. நம்முடைய உறவுகள் இல்லாதவர்கள் மீதும் அவர்கள் நிலையை பார்க்கின்ற பொழுது நமக்கு தோன்றுவதுதான் அருள் என்ற தன்மை. அருள் என்னும் அன்பின் குழவி என்று வள்ளுவர் பேசுவார். அருள் என்னும் அன்பின் குழவி, இந்த அன்பு என்ற நிலையிலிருந்துதான் அருள் என்ற நிலைமை வரும். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், எவன் ஒருவன் தன்னுடைய குடும்பத்தின் மீது, தன்னுடைய குழந்தையின் மீது அன்போடு இருக்கிறானோ அவனால் தான் உலகத்தின் மீதும் அன்போடு இருக்க முடியும். இங்க எல்லாம் அங்க போக முடியாது. அன்பினுடைய விரிவு தான் அருளாக மாறுகிறது. அந்த அருள் எல்லோரும் இருக்கலாம், இருக்காம கூட பார்க்கலாம். வள்ளல் பெருமான் சொல்றாரு, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். நடந்து செல்கின்ற வழியிலே ஒரு பசியோடு இருக்கக்கூடிய ஒரு நாயை பார்த்தல்ல, பசியோடு இருக்கக்கூடிய ஒரு பூனையை பார்த்தல்ல,
நீரின்றி இருக்கக்கூடிய ஒரு பயிரை பார்த்த பொழுது கூட இவருடைய மனம் வாடியது என்று சொன்னால், ஒரு நாயோ ஒரு பூனையோ அதனுடைய முகத்திலே நமக்கு தெரியும், அது பசியோடு களைப்போடு இருக்கிறது என்று தெரியும். நாம போனா நம்முடைய காலை வந்து, இப்ப அந்த ஒரு பூனைக்குட்டி பசியோட வந்தா வந்து நம்ம காலை சுத்தும், நாய் ஏக்கத்தோடு நம்மை பார்க்கும். அதை வைத்து கொண்டு கூட நாம் புரிந்து கொள்ளலாம், ஒரு செடி ஒரு தாவரம் அது தாகத்தோடு இருக்கிறது, தண்ணீர் இல்லாமல் இருக்கிறது என்பதை நாம் இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது. நம்ம தான் பக்கத்தில் இருக்கிறவன் என்ன பண்றான்னு கூட பார்க்கறது இல்லையே. நம்ம சின்ன டிபன் பாக்ஸில் வச்சுக்கிட்டு நாம எடுத்து சாப்பிட்டு உட்காந்துருக்கோம். தன் பெண்டு தன் பிள்ளை சோறு வீடு சம்பாத்தியம் இவை உண்டு தான் உண்டு என்போன் சின்னதொரு கடுகு போல் உள்ளங்கொண்டோம். பாவேந்தர் எழுதுறாரு, தெருவோர்க்கும் பயனற்ற சிறிய வேணன், சின்னதொரு கடுகு போல் உள்ளம், எல்லாமே எனது மட்டும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப அந்த உயிரினத்தை பார், கையை கையும், அதாவது அவர் சொல்றாரு ஜீவகாருண்யம் என்றால் என்னன்னு சொல்றாரு. நடந்து போகின்ற வழி பேர் நடந்து போயிட்டு இருந்தாங்களா, ரெண்டு பெரியவங்க, ஒருத்தர் நடந்து போறப்ப வழியில ஒரு மண் கட்டி மண் உருண்டை இருந்ததா, நடந்து போன ஒருத்தருடைய கால் பட்டு அந்த மண் உருண்டை உடைஞ்சு போச்சு, மண் கட்டி உடைஞ்சு போச்சு. இந்த கூட வந்தால் மயக்கம் போட்டு விழுந்துட்டார், கூட வந்தவர் மயக்கம் போட்டு, ஒரு தண்ணியை தெளிச்சு எழுப்பி கேட்டாங்களாம், ஏன் மயக்கம் போட்டு விழுந்த, இல்ல உன் கால் பட்டு அந்த மண் கட்டி உடைந்து போனது அதற்கு எப்படி வலிச்சிருக்குமோன்னு நினைச்சு நான் விழுந்து போயிட்டேன், இதுதான் ஜீவகாருண்யம்ன்றாரு வள்ளல் பெருமான். மண் கட்டி உடைந்ததற்கு கூட வருத்தப்படக்கூடிய வள்ளல் பெருமான். அவர் அவர் என்னைக்கு நடந்து போகும், அவர் அவருடைய படங்களை எல்லாம் நீங்கள் பார்த்திருக்கலாம், கையை இப்படிதான் கட்டியிருப்பார். பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து, கைவீசியெல்லாம் நடக்க மாட்டார். ஏன் கைவீசி நடக்க மாட்டார்னா, கைவீசி நடந்தால் பஞ்சபூதங்களில் ஒன்றான உலகம் முழுக்க இருக்கக்கூடிய காற்றுக்கு அது வலிக்குமோ என்பதற்காக கைகட்டி நடந்தவர் வள்ளல் பெருமான். அவ்வளவு ஜீவகாருண்யமாலாம் நாம இருக்க முடியாது, அதெல்லாம் மிக உயர்ந்த, அதெல்லாம் ஞான நிலை. பார்ப்பது ஒவ்வொன்றும் கடவுளாகவே அவர்களுக்கு தோன்றும். கோடையிலே இலைப்பாற்றி கொள்ளும் வகை கிடைத்த குளிர் தருவே தரு நிழலே நிழல்கனிந்த கனியே ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே உகந்த தண்ணீர் இடைமலர்ந்த சுகந்த மனமலரே மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றே மென்காற்றின் விளை சுகமே சுகத்தில் உறும் பயனே ஆடையிலே இணைமணந்த மணவாழா பொதுவில் ஆடுகின்ற அடசே என் அலங்கள் அணிந்தருளே என்று பார்ப்பதனைத்தும் இறைவனாக தெரியக்கூடிய நிலைமையில அவங்கெல்லாம் இருந்தவங்க. நம்ம அந்த அளவுக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னா கூட நம் அருகிலே இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு ஏதாவது செய்யணும் இல்லையா? வாழை குலைத்து வரும் நாய்தான் அது மனிதனுக்கு தோழனடி பாப்பா, காலை சுற்றுமணம் இந்த பூனைக்குட்டிக்காவது ஏதாவது கொடுக்கும். அப்ப நம்முடைய அருகிலே இருக்கக்கூடிய உயிரினங்களினுடைய பசியை போக்க வேண்டிய கடமை மனிதனுக்கு இருக்கிறது. அதனாலதான் பாரதி ஏன் உலக மகா கவிஞனாக இருக்கிறான். பாரதி சொல்றான், காக்கை குருவி எங்கள் ஜாதி, சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அவனுடைய மனைவி செல்லம்மாள் பக்கத்து வீட்டிலே போய் கெஞ்சி கடனாக வாங்கி வந்தாள், ரெண்டு நாள் சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சு எதுவும் சாப்பாட்டுக்கு இல்லையேன்னு நொய்யரிசியை வாங்கிட்டு வந்து வீட்டினுடைய முற்றத்திலே அந்த அரிசியை காய வைத்து விட்டு அதற்கு குழம்பு வைப்பதற்காக பின்னால் தோட்டத்துக்கு போய் கீரையை பறித்து வருவதற்காக சென்றார். இவர் ஊரெல்லாம் சுத்திட்டு வந்தார் பாரதியார். வந்து பார்த்தா குருவிகள் அங்கே இருக்கு, முற்றத்தில் நெல் அந்த அரிசியினுடைய நெய் நொய் அரிசி காய்ந்து கொண்டிருந்தது. குருவியை பார்த்தாரு, எடுத்து அத்தனைக்கும் வீசி இறைத்தார், அத்தனைக்கும் வீசி இறைச்சார். இந்த அம்மா கீரையை பிடிங்கிட்டு வந்து உள்ளே வந்து பார்த்தா அரிசியே இல்லை, எங்கே போச்சு, எல்லாம் குருவி சாப்பிட்டுருக்கு. அந்த அம்மா கேட்டாங்க, ஏங்க இப்போ தான் பக்கத்தில் கடமும் வாங்கிட்டு வந்தேன், நமக்கு சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சு எதுவுமே இல்லையே. இவர் உடனே சொல்கிறார், செல்லம்மா உடனே செல்லம்மா அப்படி சொல்லாதே, இந்த குருவிகளை பார், அந்த பட்சிகள் எவ்வளவு மகிழ்ச்சியாக சாப்பிட்டு கொண்டிருக்கின்றன, அவர்களுக்கு யார் சாப்பாடு போடுவது நம்மை விட்டால். இவர் பெரிய வள்ளல் பரம்பரையில் பிறந்தவர். சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருந்தால் கூட அந்த நேரத்திலும் தன்னுடைய வீட்டுக்கு வந்த விருந்தினராக அந்த குருவிகளையும் பறவைகளையும் நினைத்து செய்தவர்தான் பாரதியார். எங்கேயோ இருந்து வந்ததில்லை, எந்த இரவு நேரத்திலே, ஒரு இரவு நேரம், நள்ளிரவு நேரம், தனக்கு சாப்பாடு இல்லை பசியோட இருக்கும், வீட்டுக்கு ஒரு விருந்தினர் வந்து விட்டார் என்பதற்காக விதைத்த நெல்லை போய் அந்த இரவு மழை பெய்யக்கூடிய நேரத்திலே கொண்டு வந்து காய வைத்து குற்றி
வீட்டினுடைய தூளத்தை பிடுங்கி அடுப்பெரித்து சோறாக்கி போட்ட அந்த பரம்பரை தான் நம்முடைய தமிழரினுடைய பரம்பரை. எந்த நாயனால் நினைவு இருக்கா? இளையான்குடி மாறநாயனார். இவருக்கு பசியோடு இருக்கலாம், ஆனால் வீட்டுக்கு வந்த விருந்தினரை நாம் ஒருபோதும் விட்டுவிடக் கூடாது. அந்த எண்ணம் அவருக்கு உண்டு.